அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரைஸ் வாட்டர் ஷாம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய ஷாம்பு ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம சைடில் எந்த ஒரு ஹோம்மேட் பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணுவோம். என்னோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அந்த ப்ரிசர்வேட்டிவ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொன்று, நம்ம செய்யல இந்த ஹோம்மேட் ஷாம்புவோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இதை நீங்கள் வந்து டைரெக்டாக ஷாம்பு போலவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாங்க, ஷாம்பு எப்படி செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மெயினாக தேவை சாதம் வடித்த கஞ்சி. வடித்த கஞ்சியை ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகும், பொதுகு தொல்லை நீங்கும், ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தலைமுடி சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். தென் இலை நிறைய போக்கும், பேன் தொல்லையை கூட நீக்கும்னு சொல்லிட்டு நான் சில ஆர்டிகல்ஸில் படித்தேன். ஸோ பேன் தொல்லை இருக்கிறவங்க இந்த ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அரிசி கஞ்சியை டைரெக்டாக நீங்கள் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து சோப்னட். நான் நாட்டு பூந்திக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு செய்யல எல்லாருமே நுரைக்காக கண்டிப்பாக சோப்னட் யூஸ் பண்ணுவோம். இது நுரைக்காக மட்டும் இல்லைங்க, ஸ்கேல்பில் இருக்க அழுக்கை போக்கி நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப்பு க்ளீன் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக தலைமுடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். தென் சில பேருக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், பொதுகு தொல்லை இருந்துச்சுன்னா பயங்கரமாக அரிப்பு இருக்கும், அதை கூட இது சரி பண்ணிடும். தென் ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கும். தென் எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும். தென் ஹேர் ஃபாலிக்கிள்ஸை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து சாஃப்ட்டாக சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நான் 20 பூந்திக்காயை விதை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஹைப்ரிட் வகை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 பூந்திக்காய் யூஸ் பண்ணால் போதும், நாட்டு வகையாக இருந்தால் ஒரு 20-25 யூஸ் பண்ணிக்கோங்க. விதையை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, ஏதோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா செடி முளைக்க வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து செம்பருத்திப்பூ. இது ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷைன் கொடுக்கும், ஹேரை சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுக்கும், ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக யூஸ் ஆகும். தென் பொதுகு தொல்லையை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், இலை நிறைய போக்கும், முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும், முடி வறட்சியை போக்கும், முடியை சிக்கு இல்லாமல் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். தென் இலை நிறைய போக்கும், பொதுகு தொல்லையை நீக்கும், முடி உதிர்வை தடுக்கும், முடியை நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். சில பேருக்கு முடி நுனியில் வெடிப்பு இருக்கும், அதை கூட இது சரி பண்ணிடும். நான் 20 செம்பருத்தியலை எடுத்திருக்கேன். அடுத்து 5 கொத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை தடுக்கும், முடிக்கு நல்லா ஷைன் அண்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கும், முடி வறட்சியை போக்கும், தலையில் அரிப்பு இருந்தால் அதை சரி பண்ணும், பொதுகு தொல்லையை நீக்கும், பேன் தொல்லையை நீக்கும். அடுத்து அரிசி. உங்கள் வீட்டில் இருக்க எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை தலைமுடிக்கு பயன்படுத்தும் போது முடி உதிர்வை தடுக்கும், முடி நல்லா வளரும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும், தென் முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து வெந்தயம். இது தலைமுடி உதிர்வை தடுக்கும், தலைமுடி நல்லா வளரும், முடி நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும், முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும், முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும், பொதுகு தொல்லையை நீக்கும், தென் முடி நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுக்கும், ஸ்கேல்ப்பில் அரிப்பு இருந்தால் அதையும் சரி பண்ணும், இலை நிறைய போக்கும், நுனி முடி பிளவு இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணும். அடுத்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி, அதாவது நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு கஞ்சி இருக்கணும். என்னோடய கஞ்சி திக்காக இருக்கிறதுனால நான் நிறையவே கஞ்சி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்திக்காயை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். செம்பருத்தி பூவை நல்லா இதழ்களையெல்லாம் பிச்சு போட்டுக்கோங்க. மொத்தம் நான் ஒரு 5 செம்பருத்திப்பூ யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னும் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செம்பருத்தி இலை சேர்த்துக்கோங்க. நான் 20 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். இலையை நல்லா சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போடுங்க, அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் கொதிக்கும் போது. அடுத்து வேப்பலை. நான் 5 கொத்து வேப்பலை எடுத்திருக்கேன், நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அந்த காம்பு இல்லாமல் இலையை மட்டும் உருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து அரிசி சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன். அடுத்து அதே பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன்.
இப்போ எல்லா பொருட்களையும் வறிச்ச கஞ்சியில் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக கஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் போட்டிருக்க பொருட்களே போதுமானது. இந்த பொருட்களை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணாலே நம்ம தலைமுடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது நம்ம பொருட்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு நமக்கு வறிச்ச கஞ்சி தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சமாக தான் வறிச்ச கஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ரெண்டு நாள் சாதம் வறிச்ச கஞ்சியை சேர்த்து வச்சுருந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பவுல் அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா அதை கொதிக்க வைங்க. நீங்கள் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். ஆனால் அப்பப்போ அடிக்கடி திறந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கஞ்சி திக்காக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். ஸோ வந்து உங்கள் வீட்டில் இருக்க கஞ்சி தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கஞ்சி திக்காக இருக்கிறதுனால நான் அப்பப்போ திறந்து திறந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த செம்பருத்தி பூவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இறங்கிட்டு இருக்குது. வடித்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலராக மாறிட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஒரு 2 லெமனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. லெமனை ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொடுக போக்கும், முடி நல்லா வளரும், முடிக்கு ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் தான் வச்சுருக்கோம். ஹையில் வச்சு ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இது 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. இடையில் அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அந்த செம்பருத்தி பூவோட கலர் இறங்கி வடிச்ச கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலராக இருக்குது. அந்த நம்ம போட்ட அரிசி கூட நல்லா சாதமாக வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது மறுநாள் காலையில் திறந்து பார்ப்போம். என்னது பார்த்திங்கன்னா திரும்ப அந்த வடித்த கஞ்சி ஃபுல்லாகவே திக்காயிடுச்சு. நான் வந்து கிச்சிலி செம்பா அரிசி கஞ்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது புது அரிசிங்கிறதுனால கஞ்சி வந்து அவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேஸ்ட்டாக திக்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வடித்த கஞ்சி கூட திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். சாதம் வடித்த கஞ்சியே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாம்புவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் பயோ என்சைம். இப்போ நம்ம இதில் நார்மலாக 1 லிட்டருக்கு 30-50 ml வரைக்கும் நம்ம பயோ என்சைம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு பயோ என்சைம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் செம்பருத்தி பூ பயோ என்சைம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லா சிவப்பாக இருக்குது பாருங்கள். உங்ககிட்ட எந்த பயோ என்சைம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க பயோ என்சைம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பயோ என்சைம் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் லிக்யூட். நம்ம வீட்டிலையே செய்யலாம். பயோ என்சைம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பயோ என்சைம் ரொம்ப அதிக அளவு சேர்த்தாலும் அது ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி வரும். ரொம்ப கம்மி அளவு சேர்த்துட்டிங்கனாலும் அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ வந்து கரெக்டான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில், ஏற்கனவே இருக்க பழைய ஷாம்பு பாட்டில், எந்த ஒரு கண்டெய்னராக இருந்தாலும் அதில் நீங்கள் நல்லா ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது முக்கியம். ரொம்பவே ஏர்டைட்டாக இருக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும். சன்லைட் படாமல் வச்சுக்கணும். ஓகேங்க. தலைமுடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஷாம்பு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே அப்படிப்பட்ட பொருட்கள் தான். தென் இதை நீங்கள் டைரெக்டாக ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் போல் அப்ளை பண்ணிவிட்டு 20-30 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நீங்கள் குளிக்க போகிறப்போ தலையில் நல்லா தடவி அப்ளை பண்ணி வச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுட்டு கடைசியாக தலையை நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி அலசினீங்கன்னா ஓரளவுக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஹேர் பேக் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்புவை எல்லோரும் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்ட்டு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ஃபோல்டர்ஸ் இருக்குது. எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான்.
இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.